புக்மார்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வரலாற்றை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து நம்ம மனசை வந்து பாதிக்கக்கூடிய இல்லை குடையக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். இப்போ மற்றவங்க வரலாற்றை நம்ம படிக்கிறோம், மற்றவங்க வரலாற்றில் வந்து இந்த விஷயங்கள் இருக்குது, அதே நான் ஏன் நம்ம வரலாற்றில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள அறியாமலே நமக்கு வந்து வரும். அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் எனக்குள்ளேயும் ஒரு உறுத்தலாக வந்தது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். நம்ம வரலாற்றில் முதல்ல உருவான ஒரு பேரரசு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா ஆய்வாளர்களுமே சொல்கிறது வந்து மகத பேரரசு தான் சொல்லுவாங்க. நந்தர்களாக இருக்கட்டும், மௌரியர்களாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து முதல்ல உருவான ஒரு பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாதவாகனர்கள் வந்து முதல்ல உருவான ஒரு பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழர்களை பற்றி பார்க்கும்போது தமிழர்களோட தொன்மை வந்து ரொம்பவே பழசு, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் சான்று இருக்குது, மிக நீண்ட நெடிய வரலாறு இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். அப்படி இருந்தும் பிற்காலத்தில் வந்த பல்லவர்கள், சோழர்கள் காலம் வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய பேரரசு உருவாகலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருந்தது. ஏன் வந்து இங்கே ஒரு பேரரசு உருவாகலை, உண்மையிலே இங்கே ஒரு பேரரசு உருவாகலையா, தமிழர்கள்கிட்ட ஒரு பேரரசு இல்லையா அப்படின்ற அந்த செய்திக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேரரசுனா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பேரரசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு, ஒரு நாடு வந்து தன்னோட ஆளுங்கை கீழே பல இனக்குழுக்களையும் பல நாடுகளையும் கொண்டு வர்றது தான். மௌரியர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட தக்கான முறையும் வந்து இந்த தக்கான பகுதிகளில் இருந்த அந்த பகுதி ஆட்சி செஞ்ச மன்னர்கள்லாம் வந்து தன்னோட ஆளுங்கை கீழே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நந்தர்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியா முழுவதும் வந்து தன்னோட ஆளுங்கை கீழே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சாதவானர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திராவிலேருந்து குஜராத் வரையும் போய் அங்கே இருக்க நிலப்பகுதி எல்லாத்தையும் தன்னோட ஆளுங்கை கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதியை ஆட்சி செய்கிறது தான் பேரரசுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட இனம் தாண்டி மற்றொரு இனத்தை பிடிச்சி ஆட்சி செய்கிறது. இந்த மாதிரி ஒரு பேரரசு வந்து உண்மையிலே வந்து தமிழகத்தில் இல்லையா, இல்லை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்களா, இல்லை பார்க்காம விட்டுட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் முன்பு வந்து நம்ம போகணும். தமிழகத்தில் ஒரு பேரரசு அப்படின்னு நம்ம பார்த்தா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து மூவேந்தர்கள் தான். இங்கே அவங்க தான் வந்து ஒரு பேரரசை வந்து நிறுவியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மற்ற பேரரசு மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை, அவங்க வந்து ஒரு சில சின்ன சின்ன நாடுகளை தான் பிடிச்சி அவங்கள சுற்றி இருக்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஆட்சி செஞ்சாங்க. அப்படி தான் வந்து நமக்கு வந்து வரலாறு வந்து கற்பிக்கப்படுது. அவங்களோட வரைபடம் பார்த்தாலும் ஒரு குறுகிய நிலப்பகுதி, இந்த தமிழகத்தில் இல்லை தென்னிந்தியாக்குள்ளேயே சுருங்கிற ஒரு குறுகிய நிலப்பகுதியை தான் வந்து காட்டுவாங்க. ஒரு பேரரசு உண்மையிலே ஒரு பேரரசு தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆய்வாளர்கள் எப்படி வராங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்து ஆய்வாளர்கள் பொதுவாக எடுத்துக்கிற சான்றுகள் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சான்றாக எடுத்துப்பாங்க, இல்லை வந்து நாணயங்களை சான்றாக எடுத்துப்பாங்க. அவங்கள பற்றிய குறிப்புகள் வந்து பிற நாட்டு இலக்கியங்கள்லையோ இல்லை பிற நாட்டு வரலாற்று நூல்கள்லையோ இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த சமகாலத்தில் வேற ஒரு நாட்டில் இருக்க மன்னர் வந்து இந்த மன்னரை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்கானா அதெல்லாம் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க. அப்படி பார்க்கும்போது மகத பேரரசை பற்றி பல குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. நந்தர்களை பற்றி கிரேக்க குறிப்புகளில் இருக்குது, அதே மாதிரி மௌரிய பேரரசை பற்றி கிரேக்க குறிப்புகளில் இருக்குது. இந்த மௌரியர்களோட புத்த தூபி, அசோகரோட புத்த தூபி வந்து இங்கே காஞ்சிபுரம் வரையும் வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மீடியம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து கல்வெட்டு எப்படி ஒரு மீடியமோ, நாணயம் ஒரு மீடியமோ, அதே மாதிரி நமக்கு இருந்த மீடியம் பார்த்தீங்கன்னா ஓலை தான். இங்கே இருக்க இலக்கியங்கள் தான். இலக்கியங்கள் மூலமாக நம்மளோட வரலாற்று செய்திகளை வந்து ஓலைகளில் வந்து தொடர்ந்து நம்மளோட புலவர்கள் வந்து பதிப்பிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதை ஒரு சான்றாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அப்படி அதை நம்ம ஒரு சான்றாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரிட்டிஷ் பேரரசை தாண்டி ஒரு அரசு ஆட்சி செஞ்சது அப்படின்னா அது வந்து நம்மளோட தமிழ் பேரரசாக தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு சான்றாக எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா இமயம் முதல் குமரி வரை ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சான் அப்படின்ற குறிப்பை வந்து தருது. இப்போ நெடுஞ்சேரலாதுன்ற ஒரு மன்னன் மயிலை சீனு வெங்கடசாமி வந்து சங்க இலக்கியங்கள் ஆய்வு செய்து அவர் வந்து அவரோட தமிழக வரலாறுன்ற புக்கில் வந்து தராரு. இமயமலையில் போய் இவங்க கோல் நாட்டினான் அப்படின்ற செய்தி வந்து சங்க இலக்கியத்தில் வருது, பதிற்றுப்பத்தில் வருதுன்ற செய்தியை வந்து தராரு. அப்போ கோல் நாட்டினான் அப்படின்னா அங்கே வந்து தன்னோட ஆட்சியை நிறுவனான்றத அர்த்தம். ஆனால் இதை பல ஆய்வாளர்கள் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. சரி, நம்ம வந்து இந்த இமயமலை வரை போனான்ற செய்தியை வந்து தவிர்த்துரும். இதை தாண்டி சேரர்களோட நிலப்பரப்பு எவ்வளோ பெருசாக இருந்து நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட பதிற்றுப்பத்தில் வர ஒரு 10 அரசர்களும் தங்களை வந்து வானவரம்பர்கள்னு அழைச்சிட்டாங்க. இந்த வானவரம்பன்ற இந்த பேரை வந்து தொடர்ந்து நிலைநாட்டணும்ன்றதுல வந்து குறிக்கோளாக இருந்து செயல்பட்டுருக்காங்க. இந்த வானவரம்புன்றது வந்து எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வானவரம்புன்னா வானம் வரையும் வந்து என்னோட வரம்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது அப்படி கிடையாது. அந்த காலத்தில் வந்து வானவாருன்னு ஒரு ஆடு வந்து கர்நாடக பகுதிகளில் வந்து ஓடிட்டு இருந்தது. அந்த ஆறு வந்து இன்னமும் வானவார் அப்படின்ற பேரில் வந்து அழைக்கப்படுது. அந்த ஆற்றை தாண்டி இருந்தவங்க வந்து வானர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நம்ம இப்பயும் பொன்னியின் செல்வனில் பார்க்குறோம், வந்தியத்தேவன் வந்து வானர்குடியை சேர்ந்தவன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வானர்கள் வந்து அங்கே இருந்தவங்க, அந்த பகுதியில் இருந்தவங்க, இவங்க வந்து பல்வேறு பேரில் அழைக்கப்பட்டாங்க. கர்நாடகர்னு அழைக்கப்பட்டாங்க, கடம்பர்கள் அழைக்கப்பட்டாங்க, கொங்கானர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க, இந்த மாதிரி பல்வேறு பேரில் அழைக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாரோட பொது பேர் வந்து வானர்கள். அப்ப இந்த பகுதி, இந்த ஒட்டுமொத்த பகுதியும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கவங்க வந்து வானவரம்பர்கள். இந்த பேர் வந்து தொடர்ந்து வந்து சேரர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. இப்ப கர்நாடக பகுதியில இருந்து பாலின் அழைக்கக்கூடிய கோவா பகுதி வரைக்கும் இருந்த அந்த நிலப்பகுதியை வந்து தொடர்ந்து வந்து சேரர்கள் வந்து தன்னோட ஆளுகைக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க. இதையும் தாண்டி கடம்பர்கள், கிட்டத்தட்ட குஜராத் பகுதியில் இருந்த கடம்பர்களை வந்து சேரன் செங்குட்டுவனும் இமயவரம்பனும் வந்து ஒடுக்கி அந்த பகுதியும் தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கான்ற செய்தியை சங்க இலக்கியங்களை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இவங்க இமயமலை வரை போய் ஆட்சி செஞ்சாங்கன்றனால தான் சேரன் செங்கடோனும் நெடுஞ்செயலாளனும் இமயவரம்பன்ற பேரில் வந்து அழைக்கப்பட்டாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்களில் வர குறிப்புகளாக தான் இருக்குது. இப்போ நமக்குன்னு கல்வெட்டு சான்று எதுவுமே கிடையாது, எல்லாம் இலக்கிய சான்றாக இருக்குது. புலவர்கள் வந்து அவங்க விருப்பப்படி என்ன வேணால் எழுதிருக்கலாம் அப்படின்றனால இதை பொதுவாக ஒதுக்கிறாங்க. நமக்கு இதை தாண்டி ஒரு கல்வெட்டு சான்றும் இருக்குது, அதை நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேரர்களில் வந்து மிகப்பெரிய நிலப்பகுதி ஆட்சி செஞ்ச செங்குட்டோனை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. செங்குட்டோனை பற்றி மயிலசீனு வெங்கடசாமி அவர் சொல்லும்போது வஞ்சிகாண்டத்தை எடுத்து பேசுறாரு. அவரோட நூலில் வந்து வஞ்சிகாண்டத்தை எடுத்து பேசுறாரு. இதில் வந்து தக்கான போரை பற்றி பேசுறாரு. இந்த தக்கான போர் வந்து உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு போரா இருக்கு. இந்த போரை வந்து ஏன் வந்து ஒரு பொருட்டாவே ஆய்வாளர்கள் எடுத்துக்கல, ஏன்னா இந்த போர்ல அவன் யார் யாரெல்லாம் ஒடுக்கி இருக்கான், எந்தெந்த நிலப்பகுதியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா கொங்கானர்களை வந்து பிடிச்சிருக்கான், கட்டியர்ன்றவங்களை பிடிச்சிருக்கான், அதாண்டி கலிங்கர்ன்றவங்களை பிடிச்சிருக்கான், பங்களர்ன்றவங்களை பிடிச்சிருக்கான், வட ஆரியர்களை பிடிச்சிருக்கான். இப்போ இந்த நிலப்பகுதியெல்லாம் அவன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கான். இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கறது அந்த பங்களர் என்ற சொல்லும் கலிங்கர்ன்றதும். இந்த கலிங்க நாடு எங்க இருக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரிசா நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதியில் தான் இந்த கலிங்க நாடு இருக்கு. இந்த பங்களர்ன்ற நாடு வந்து இப்ப இருக்க வங்காளதேசம் பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு சான்றில்னா கூட இந்த கலிங்கரை வந்து நம்ம தவிர்த்திட முடியாது. காரவேலன்ற ஒரு மன்னன் வந்து அத்தியுமான்ற பகுதியில் ஒரு கல்வெட்டு எழுதியிருக்கிறான். கிட்டத்தட்ட 130 ஆண்டுகள் இருந்த தமிழ சங்காந்தத்தை நான் உடைச்சேன், என்னோட பித்துண்டா துறை முன்னோர்கள் உருவாக்கின பித்துண்டா துறைமுகத்தை இந்த தமிழர்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க, இதை வந்து நான் மீட்டு எடுத்தேன் ஒரு கல்வெட்டு எழுதுறான். அப்ப ஒரிசா நிலப்பகுதி வரைக்கும் தமிழர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்றதுக்கான கல்வெட்டு சான்று நமக்கு கிடைக்குது. அதே சங்க இலக்கியம் வந்து இந்த ஒரிசா நிலப்பகுதியை வந்து இவன் பிடிச்சான் என்ற செய்தியும் தருது. அப்ப இவ்வளவு பெரிய நிலப்பகுதி ஆட்சி செஞ்ச ஒரு சேர மன்னனோட வரைபடம் எந்த மாதிரி இருந்திருக்கணும்? இப்ப இவங்க சொல்ற மாதிரி பொதுவாக இவங்க சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு குறுகிய ஒரு நிறை வரைபடமா இருக்கணுமா, இல்ல நாங்க காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரைபடமா இருக்கணுமான்ற ஒரு முடிவுக்கு நீங்களே வாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு, ஒரு மிகப்பெரிய பேரரசு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட தமிழ் இனத்துக்கும் மிக நீண்ட நெடுங்காலமா இருக்கு. நம்மளோட தமிழ் இனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு தொடக்க காலத்தில் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்து இந்த ஒரு காணொலியை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வரலாறு வந்து இந்த இடங்கள்ல வந்து சரியா வந்து எழுதப்படலை, இந்த இடத்துல வந்து கவனிக்காம விட்டுட்டோம், இதை வந்து இன்னும் ஒருங்கிணைக்கல அப்படின்ற ஒரு நெருடல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதை வந்து நீங்க கமெண்ட்ல பண்ணீங்கன்னா அதை பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல வந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.